தமிழில் கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஷார்ட்ஸ் 10th மார்ச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கோ அதெல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் குவிக்காக ஒரு ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். நோ ஸ்மோக்கிங் டே வந்து 2nd வெனஸ்டே ஆஃப் மார்ச், மார்ச்சோட 2nd புதன்கிழமை வந்து நம்ம நோ ஸ்மோக்கிங் டே செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருடம் 9th தேதி வந்து நம்ம நோ ஸ்மோக்கிங் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ரஷ்யா வந்து ஈரானை தாண்டிருக்கு. எதுக்கு மோஸ்ட் சாங்ஷன் ஸ்டேட் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாமே ரஷ்யா வந்து யுக்ரைனை வந்து அட்டாக் பண்ணி இன்வைட் பண்ணுறாங்கண்ணா, அதனால் அந்த நாட்டுக்கு எதிராக நிறையா சாங்ஷன்ஸ் போடுவாங்க. அப்படின்னா தடைகள் இன்னும் அது ரெண்டு நடுவே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சாங்ஷன்ஸ் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி ஈரானுக்கு எதிராக தான் நிறைய சாங்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ புதுசாக ரஷ்யா வந்து நிறையா சாங்ஷன்ஸ் வந்து இப்போ பெற்றிருக்கு. அதே போல் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் சிடாக் என்பதுன்னா ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ல ஆன்லைன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். இவங்க என்னென்னா பரம் கங்கா என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து தயாரிச்சிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட கெப்பாசிட்டி வந்து 1.66 பெட்டாஃப்ளாப்ஸ். ஐஐடி ரூர்க்கியில் இவங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் வந்து இந்தியா வைடாக வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன், அதோட பார்ட்டாக தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேக்கு அகேஷன்னால் ராம்நாத் கோவிந்த் வந்து நாரிசக்தி புரஸ்கார் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா 29 பெண்களுக்கு வந்து நாரிசக்தி புரஸ்கார் என்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு புக்லெட் வெளியிட்டிருக்காங்க, அதுக்கு பேர் என்ன, பிவேர். பிவேர்னு என்னென்னா முக்கியமாக ஃபைனான்ஷியல் ஃப்ராட்ஸ் இப்போ ப்ரெசென்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது, அது எல்லாமே என்ன மாதிரி நடக்குது இதெல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணுன்ற மாதிரி தான் ஒரு புக்லெட்டாக பிவேர்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் காப் அப்படின்னு, அது ஈரானோட மிலிட்ரி ஆர்கனைசேஷன் மாதிரி. அவங்க என்னென்னா மிலிட்ரி சேட்டலைட் 102 என்றது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூட்டில் வந்து அது ரொட்டேட் ஆகும். அப்படின்னா அது ஒரு போலார் சேட்டலைட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரியானா கவர்மெண்ட் வந்து மாத்ருசக்தி உதயமிதா ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, உமன் என்டர்பிரினர்ஸை ஃபேவர் பண்ணுறதுக்காக. கூகுள் கிளவுட் மற்றும் ஃப்ளிப்கார்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சைன் பண்ணியிருக்காங்க, மல்டிலேயர் மல்டி இயர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இதுக்குன்னா ஃபாஸ்ட்ராக் ஃப்ளிப்கார்ட் இன்னோவேஷன் அண்ட் கிளவுட் ஸ்ட்ராட்டஜி, வேகமாக ஃப்ளிப்கார்ட் இதோட இன்னோவேஷன்ஸும் அதோட கிளவுட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சைன் வந்து பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் G7 சேர்ந்த எல்லா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரையும் கூப்பிட்டு வெர்ச்சுவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எதை பார்த்துன்னா ரஷ்யா யுக்ரைன் நடுவே மிகப்பெரிய பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைனால உலகமெங்குமே வந்து ஃபுட் செக்யூரிட்டியை பார்க்குறதுக்காக, ஓகேனா சாப்பாட்டு தட்டுப்பாடு ஏதாவது ஒரு நடக்கும் அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் வந்து ஒரு கான்ஃப்ளிக் நடக்குதுன்னா நிறையா பிரச்சனைங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸாகவும் நடந்துட்டுருக்கும். அதில் ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஆருஷி வர்மா வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு ஷூட்டர் மற்றும் என்விரான்மெண்டலிஸ்ட், அவங்க வந்து இந்தியாவை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா 2041 கிளைமேட் ஃபோர்ஸ் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன், அண்டார்டிகா போய் ஒரு ரீசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பெடிஷனு, அதில் மார்ச்சில் வந்து அதுக்கான இந்தியா ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் பார்ட்டாக தான் ஆருஷி வர்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆருஷி வர்மா அண்டார்டிகா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து புதுசாக வந்து உமன் லெட் ஃபைனான்ஷியல் இனிஷியேட்டிவ், பெண்களுக்கான ஒரு ஃபைனான்ஷியல் எம்பவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன, லக்ஷ்மி ஃபார் லக்ஷ்மி, பெண்களுக்காக பெண்கள்ன்ற மாதிரி லக்ஷ்மி ஃபார் லக்ஷ்மின்றது தான் அதோட பேர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த டே. நாளைய கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை சந்திப்பேன். பாய், டேக் கேர். SP ராஜன்.